நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் இரண்டாவது வாரத்தில் நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையின் முதல் மாநிலங்களவையின் முதற்கூட்டம் கடந்த 4ஆம் தேதி தொடங்கியது. இதையடுத்து கடந்த 9ஆம் தேதி மக்களவை முதல் கூட்டமும் தொடங்கியது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி உரையாற்றினார். குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதமும் நடத்தப்பட்டது. இதற்கு பதிலளித்து பிரதமர் நரேந்திரமோடி புதன்கிழமையன்று நாடாளுமன்றத்தில் முதன்முறையாக உரையாற்றினார். இதையடுத்து இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜூலை 2ஆம் வாரத்தில் நடைபெறும் என்று தெரிவித்தார். இதற்கான தேதி இன்னும் முடிவாகவில்லை என்றும் வெங்கையா நாயுடு கூறினார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது துணை சபாநாயகர் தேர்வு செய்யப்படுவார் என்றும் அவர் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவரை தேர்வு செய்வது சபாநாயகரின் தனிப்பட்ட உரிமை என்றும் வெங்கையா நாயுடு அப்போது கூறினார். The both the House of Parliament saw an absorbing debate and motion of thanks to the Honorable President of India for his address to both the House of Parliament with a good number of people participating in both the Lok Sabha and Rajya Sabha. The biggest takeaway, the gain of the first session of Parliament has been passionate and extempore reply by Honorable Prime Minister Sri Narendra Modi.